Hello friends, in the video la nama edha pathi paaka porona Bnys 2022 kana application vandu open aayiruchu. So application eppadi fill pananum appdin ellarume demo video podu solli ketirundinga. So adukana video da idu. Video va skip pannama paarenga, step by step ah na vandu explain panirken and enna enna document attach pananum and acknowledgement card pathiyum indha video la clear ah explain panirken. So video va skip pannama kadaisi varaikku paarenga and ipo da nama channel nature and me first time paakringa na subscribe pannikonga. Application form la neenga indha page la இருந்து கரெக்டாக ஒரு 4 பேஜ் மட்டும் தான் ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லைனா ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு அப்புறமா ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி அதாவது எல்லா கேட்டகரியிலையுமே இருக்கிறவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேஸ்டில் இருக்கிறவங்க வந்து இந்த 500 ருபீஸ்க்கான டிடி வந்து இருக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே இந்த 500 ருபீஸ்க்கான டிடி வந்து எடுக்கணும். ஸோ மேலே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக வந்துட்டு பேங்க்லேயே வந்து எடுத்துட்டு அதோட நம்பர் மட்டும் இதில் வந்து எழுதினா போதும். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது அது ரேண்டம் நம்பர், கம்யூனிட்டி, ஏஆர் நம்பர், கட் ஆஃப், அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இது எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இதெல்லாமே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு உங்கள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். இனிஷியல் வந்து லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணணும். அப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து எழுதணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து ரிட்டன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்ரஸ் வந்து கிளியராக எழுதி கொடுங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் பின்கோட் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், பேரண்ட் ஆர் கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். தென் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டிக்கு நேராக ஒரு டிக் மார்க் மட்டும் பண்ணணும். அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணா அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தாசில்தார் அந்த மாதிரி யார் கொடுத்தாங்களோ அதை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் வரும், கேஸ்ட் கோடுனா என்னென்னு. ஸோ இது வந்து உங்களோட ப்ராஸ்பெக்டஸ் அதாவது இப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அப்ளிகேஷனுக்கு முன்னாடி இருந்தது அந்த பேப்பர்லேயே வந்துட்டு உங்கள் கேஸ்ட்டுக்காக தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடை வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள். தென் வந்துட்டு உங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்றது எழுதிடணும். அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கோட், மதர் டங் கோட். ஸோ இது எல்லாமே ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து தான் ஃபில் பண்ணணும். நேஷ்னாலிட்டி டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்கூலில் வந்துட்டு படிச்சிங்க, ஹையர் செகண்டரியா இல்லை சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களோட ரோல் நம்பர் அதாவது 12th நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருப்பீங்களே உங்களோட ரோல் நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதணும். அண்ட் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்களோட மீடியம் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே எழுதணும். பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நீங்கள் எஸ் கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றது எழுதணும். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி பாக்ஸ் அப்படியே லீவ் பண்ணிடலாம் எதுவுமே எழுதாமல். பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு பயாலஜியை லீவ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவிட்டி டீட்டெயில்ஸ் வந்து யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎன்ஒய்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றது வந்துட்டு பின்கோடோடு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்காக. பட் எல்லாருமே வந்துட்டு இந்த காலம் வந்து 12 வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஸோ எல்லாருமே வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் 13 வந்துட்டு நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கிளைம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிச்சிட்ருக்கீங்க இப்போ காலேஜில் அப்படின்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் அண்ட் நீங்கள் எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, என்ன இந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த கோர்ஸோட நேமையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஜில் இதுதான் டீட்டெயில். ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெஷல் கேட்டகரிக்காக தான். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்களா மட்டும் இந்த பேஜ் வந்து ஃபில் பண்ணால் போதும். அதர்வைஸ் வந்து நீங்கள் எம்டியாக விட்டுட்டு இதில் உங்களோட சிக்னேச்சர் மட்டுமே போடணும். ஸோ இது வந்து எல்லாருமே போடணும் சிக்னேச்சர். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் அண்ட் சப்காஸ்ட் வந்து போட்டுட்டு பிளேஸ் டேட்டோட சிக்னேச்சர் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். அண்ட் கீழேயுமே ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் வந்து கீழே கேட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 4 பேஜஸ் தான் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட் கார்டு வந்துட்டு அங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் அட்ரஸில் செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னைன்ட்டு இந்த அட்ரஸை எழுதிட்டு டூ அட்ரஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் அண்ட் உங்களோட நேமோட சேர்த்து எழுதணும். அண்ட் இந்த ரெண்டு ஸ்டாம்புமே நீங்கள் தான் பேஸ்ட் பண்ணி அனுப்பணும். உங்களோட அப்ளிகேஷனோட சேர்த்தே வந்துட்டு நீங்கள் அனுப்பிடணும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு வந்துட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டு அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் அவங்க எத்தனை காப்பீஸ் கேட்டிருக்காங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மூணுத்தையுமே நீங்கள் வந்துட்டு அனுப்பணும். அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்புறதுக்கு வந்து மறந்துடாதீங்க, பிகாஸ் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்கள் அப்ளிகேஷன் அங்கே போயிருச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு மூலமாக தான் தெரியும். பிகாஸ் அவங்க வந்துட்டு சென்னையிலேருந்து இதை வந்து அவங்களோட ஸ்டாம்ப் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களோட வீட்டுக்கே வந்துடும். உங்களோட நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்க, இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் என்ன அட்ரஸ் எழுதியிருந்தீங்க, அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு அவங்க ரீபோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்து மறந்துடாதீங்க. அண்ட் ஜெராக்ஸுமே கரெக்டாக எத்தனை செட் கேட்டிருக்காங்களோ அதை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரிஜினல் எதையுமே வைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.